கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் உடல்நலக்குறைவால் காலமானார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் கடந்த 10ஆம் தேதி சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடுமையான நிமோனியாவால் அவதிப்பட்டு வந்த அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் உடல்நிலை நேற்று மேலும் மோசமடைந்ததை தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. மறைந்த வசந்தகுமாருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இதெல்லாம் கடைசி 2 நாட்களில் எவ்வளவு டாக்டர்கள் போராடியும் அப்பாவை காப்பாற்ற முடியல. அதனால் உங்கள் எல்லாருடைய ப்ரேயர்ஸுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்பா நலம்பெறும் வேணும் எல்லா உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த இழப்பு எனக்கு மட்டும் வந்து நான் சொல்லிக்க முடியாது. அப்பா மேலே மரியாதை வைத்து உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லுவேன். இதனிடையே வசந்தகுமாரின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி 1 வாரம் துக்கம் கடைபிடிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக காங்கிரசின் அப்பழுக்கற்ற முன்னணி தலைவர்களில் ஒருவரான வசந்தகுமார் மறைவினால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவரது மறைவையொட்டி கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதோடு கட்சியின் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் எனவும் அறிவித்துள்ளார். மறைந்த வசந்தகுமாரின் உடல் பொதுமக்களின் பார்வைக்காக இன்று காலை 10 மணியளவில் சென்னை சத்தியமூர்த்தி பவன் முகப்பில் வைக்கப்படும் எனவும் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளாா்.